ஒருமுறை கன்னியாகுமரியில் நிருபர்களுக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பேட்டியளித்தார். சுமார் 1.5 மணி நேரம் நடந்த பேட்டி முடியும் போது மணி 10:00 எட்டிவிட்டது. பேட்டியை முடித்துக்கொண்டு நாகர்கோவிலில் நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் செல்ல வேண்டும். ஆனால் நிருபர்களுக்கு தர்மசங்கடமான நிலை. பேட்டி செய்தியை ஆபீஸுக்கு தருவதா அல்லது முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடன் பொதுக்கூட்டத்துக்கு செல்வதா என்று கேள்வி எழுந்தது. எதற்கும் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களிடம் நிலைமையை கூறலாம் என்று அனைத்து பத்திரிகையாளர்களும் எம்ஜிஆர் அவர்களிடம் நாங்கள் பேட்டியை ஆபீஸுக்கு ட்ரங்கால் போட்டு சொல்லிவிட்டு பொதுக்கூட்டத்திற்கு வரலாம் என்று பார்க்கிறோம், உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்று ஒரே குரலில் கூறினர். உடனே முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அப்படியானால் எத்தனை மணிக்கு மீட்டிங்க்கு வர வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். நள்ளிரவு 12 மணிக்கு பேசும்படி வாருங்கள் என்று நிருபர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டனர். அதன்படியே சரியாக 12 மணிக்கு பொதுக்கூட்டத்திற்கு வந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கு நிருபர்களை பார்த்து சரிதானா என்று தலையாட்ட, நிருபர்களும் ஆமாம் என்று தலையசைக்க, பிறகென்ன சோர்வாவது சோம்பலாவது, பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடந்தது.